பேர் ரங்கநாயகி துரைசாமி, திருவண்ணாமலை, நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூர். நான் திருவண்ணாமலையில் தலைமை ஆசிரியராக ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கேன். ரெண்டு வருஷமாக எனக்கு மூட்டு வலி, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அலோபதி எடுத்தோம், சித்தாங்க எடுத்தோம், ஆனால் எதுவுமே அவ்வளோவா க்யூர் ஆகலை. எங்கள் ஹெர்பாலியாவுக்கு சொன்னாங்க, எங்கள் ஃப்ரெண்டு சொன்னார், அதனால் இங்கே ஹெர்பாலியா வந்தோம். வந்து முதல்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தோம் நாங்கள். ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி அந்த 6 மணி நேரம் கழிச்சு உடனேவே ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு பாதி ரிலீஃப் கிடச்சிச்சு. போய் வீட்டுக்கு போய் ஒரு 3 டேஸில் அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்து நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு. நல்லா பசிக்குது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன். ஹெர்பாலியாவுக்கு என்னுடைய தேங்க்ஸ். 15 நாள் கழிச்சு இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. மாடிப்படியெல்லாம் ஏறினாலும் கூட சிரமம் தெரியல, நல்லா இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் ஹெர்பாலியாவுக்கு. அதே மாதிரி கடந்த 2 வருடங்களாக கடுமையான முட்டி வலி, முட்டிக்கு கீழே பயங்கரமான ஒரு வழியில் அவதிப்பட்டாங்க. நிறைய அலோபதி டாக்டர்ஸ்களெல்லாம் கன்சல்ட் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. நானும் ப்ரஸ்ட் டீச்சர் வந்துகிட்டேன், என்சி சர்வீஸர் வந்துகிட்டே இருக்கேன். சிஷியா ஸ்கூல் திருவண்ணாமலையில் நடத்துகிறோம், அவருடைய வைச்சார் தான் 3500 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் சிஷியா ஸ்கூல். அப்போ ரொம்ப என்னுடைய 2-வீலரில் ஏறிப்பார் கூட கஷ்டப்படுறோம், காலில் ஏறிப்பார் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முட்டி மாடி படி ஏறுவதற்கும் மிக சிரமப்பட்டு இருந்தாங்க. திடீர்னு 1 மணி படிக்கிற 2 மணிக்கெல்லாம் கடுமையான வலியின் காரணமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு மசாஜ் பண்ணி எல்லாம் பார்த்தோம், அப்போ கூட அந்த வலியை ரிலீஸ் ஆகுது. அப்புறம் தான் என்னுடைய நண்பர் திருவண்ணாமலையில் அவங்க இங்கே வந்து ஹெர்பாலியார் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் ரிலீஃபு வலியெல்லாம் ரொம்ப குறைஞ்சது, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ரொம்ப எந்திரிச்சு நடக்கிற கூட கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் அட்வைஸ் பண்ணார், நல்லா இருக்குதுங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு அவர் சொல்லி ஒரு வாரம் நாங்கள் யோசிச்சோம். இந்த மாதிரியான இயற்கை வைத்தியம் சொல்றாங்களே, இது சரி விடுமா வராதா இல்லை. அலோபதி டாக்டர் பல பேருக்கு கேட்கும் போதெல்லாம் அவங்க நாட் அட்வைஸ்டு, இருந்தாலும் வலியின் காரணமாக சரி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்தோம். வந்து பார்த்தது பாடு அந்த 6 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50% அவங்களுக்கு ரிலீஃப் ஆச்சு. அப்புறம் 15 நாள் நீங்கள் தொடர்ந்து மெடிசன் கொடுத்தீங்க, அந்த உணவு கட்டுப்பாட்டு முறையெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அந்த உணவு கட்டுப்பாட்டு முறையெல்லாம் கடைபிடித்து அந்த மருந்து சாப்பிடும்போது கிட்டத்தட்ட இன்னைக்கு நாங்கள் வரும்போது 90% இந்த பெயின் வந்து குறைஞ்சி போச்சு. இன்னும் 10% லைட்டாக இருக்குது, அதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு மெடிசன் எடுத்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இந்த 1 மந்த்துக்குள்ளே இது கம்ப்ளீட் போகிறோன்னா குணமாயிடும் நம்பிக்கை இருக்குது. இதுல நீங்க ஈடுபட்டு இதுல சிரமப்பட்டு இந்த மாதிரி மருந்து தயாரிக்கிற உங்களுக்கும் இந்த மாதிரி சமுதாய சேவையா செய்யறீங்க. மெடிசன் எல்லாம் பார்க்கும்போது அது மாதிரி விலையே தெரியல, ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்ல காஸ்ட்லியா இல்லை, எல்லாமே நார்மலா தான் அஃபோர்டபுளா இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. மேலுங்க சோ ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். ஐ ஆம் சோ தேங்க் டு தி மேனேஜ்மெண்ட், சேர்மேன் அண்ட் கவுன்சிலர் அண்ட் ஆல் தி ஸ்டாஃப்ஸ், those who are doing service with the society. Once again, thank you for your time. Thank you.